ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பெருமா கோவிலோட கோபுரம் பாருங்க. இந்த மாடை கட்டிட்டு இது யார் விட்ட இடம் அதெல்லாம்? எங்களுடைய கிராமம் காட்டுக்கு போகிற வழியில் சோறு எல்லாம் மாடு தான் கட்டி விட்டுருக்குறாங்க. குட்டை 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 இதெல்லாம் மாட்டு கொட்டகை, மாடு கட்டுறது இடம். ஃபுல்லாக மாடு தான் நிற்கும். அது யார் அந்த மஞ்சள் ஓமா? அது அப்படிங்களா? காட்டுக்கு போகிற வழியில் வீடு. இவங்க இந்த வீடு தான் கடைசி வீடு, மற்றெல்லாம் கொட்டகை அங்கே கிடக்கிறது எல்லாமே. இப்போ அந்த வழியே தான் வந்தோம். சொந்த வீடு பாருங்க. இதுதான் எங்கள் கிராமம், இந்த வீடு. இதுதான் இது தெற்கு தெரு, வடக்கு தெரு சொல்லுவோம். தெற்கு தெரு பெருமா கோயில். உனக்கு இங்கே துணி நீ உண்டி வந்து வைக்கிறதா? நல்லா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்க பசங்க எங்க நல்லா இருக்காங்களா? பசங்களாம் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாம் பெரிய பசங்களாக இருப்பாங்களே. அப்படியே எங்கள் அப்பாடியா? அது சரி. ஓ, சென்னையில் எந்த ஏரியாக்கா? அம்பத்தூருங்களா? சரி, ஓகே ஓகே. இதுதான் கோயில், பெருமா கோயில். இதுதான் மடம், பசன மடம்னு சொல்லுவோம் நாங்கள். இதுதான் சின்ன பிள்ளையில் 6-7 மணிக்கெலாம் வந்து பிரசாதம் கொடுப்போம். அங்கே வந்துட்டு அதுக்கு கொண்டே ஓடி இருக்கும், ஸ்கூல் கூட போகும். இதுதான் மாரிய கோயில். ஸோ இப்போதைக்கு ஆமாம், இதுதான் மாரியம்மன் கோவில். அப்பா எப்பா உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. சின்ன பிள்ளையில் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு கூட்டி கோலம் போட்டு போவேன். அமாவாசை அமாவாசைனா மறக்க மாட்டோம் வந்துட்டு. ஸோ நாங்கள் தான் கோயில் படைக்கிறோமா. ஸோ வந்துட்டு இப்போ தான் வரதே இல்லைங்க, வருஷக்கணக்கில் ஆச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் மாரியம்மன். சின்ன பிள்ளைகள், ஓகே பாய். இருங்க, நான் வெளியிருந்து காமிக்கிறேன். இது தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் வந்துட்டு அம்மா வத்தது போனது வந்தனாக்கா எப்போட பக்கம் அம்மா மற்றதுனா அங்கே தான் தண்ணி கொண்டாந்து ஊற்றிடுவாங்க. ஒன்றாவது ரெண்டாவது மூணு அஞ்சு தண்ணி வரையும் ஊற்றுவாங்க. மூணு தண்ணி வரையும் ஊற்றுவாங்க அம்மா. இங்கே தான் ஊற்றுவாங்க. இங்கே தான் நான் சின்ன பிள்ளையில வந்துட்டு வேப்பமழையெல்லாம் பொறுக்க வந்திருக்கேன். அந்தாண்டு ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை வந்து வெட்டி வச்சுக்கலாம். அங்கே வந்து பாதையை போட்டாங்க. இந்த மரம் தான் அது. இந்த மரம் இன்னும் இருக்கு பாருங்கள். நான் சின்ன பிள்ளைய ஒரு 9 வயசு இருக்கும். ஸோ அப்போது எனக்கு இப்போ வயசு 33 வயசாகிடுச்சு. மதுர்ச்சி ஊர்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சின்ன பிள்ளை ஏறி விளையாடுவோம்.
இப்போ தான் தென்னம்பரம் வச்சுருக்காங்க போல். பெருமா கோயில் மதில் இது வந்து. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே அந்த உண்டில் தான் அப்படியே ஏறிக்கிட்டு சுற்றிலும் சின்ன பிள்ளைகள் விளையாடுறது அப்புறம் இங்கெல்லாம் ஃபுல்லாக டிராக்டர் கொண்டாந்து விட்டுருக்குறாங்க. இது கோயில் இடம் மாரி தெரியல மக்களுக்கு ஃபுல்லாக. இப்போ வந்து யூஸ்ஃபுல்லான இடம் வண்டி நிற்க டிராக்டர் நிற்க அறுத்துக்க உண்டானே இடமாக விச்சட்டுக்கு பாருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் கோயில். இதுதான் ஐயனார் முன்னாடி பெருமா கோயில். பக்கத்துலேயே வந்து ஒரு மடம், பக்கத்தில் வந்துட்டு மாரியம்மன், இது வந்துட்டு ஐயனார். பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும். இந்த ஒரு சிலை தெரியுது பார்த்தீங்களா, சிலைக்கு எல்லாத்துக்குமே நான் தண்ணி ஊற்றுவேன். சின்ன பிள்ளையில இருக்கும்போது எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றுவேன், வருங்கிறதுக்கும் தண்ணி ஊற்றுவேன். இதுக்கும் தண்ணி ஊற்றிடுவேன். ஸோ இதுதான் ஃபண்டு கலெக்ட் பண்ணி இந்த இடம் வந்துட்டு கிளம்ப போட்டாங்க. இப்போ முன்னாடி ஏய் குரங்கு பண்ணிக்கிறேன் அட்டகாசம். ஸோ இப்போ தான் ஃபண்டு கலெக்ட் பண்ணி இதெல்லாம் வச்சுருக்க முடியல. பெரும் புழுதே தான் கொடுக்கும். அப்போ தான் அப்பா எல்லாம் அப்போ தான் பர்த்டேலாம் செஞ்சாங்க வந்து. ஸோ ஐயனார் ஏய் கம்னரு இந்த ஐயனார். இது சாவி எடுத்துட்டு வரலான வர பாருங்க. அவர் தான் ஐயனார். பக்கத்துலேயே வீடு, இங்கே அப்படியே கோயில் பக்கத்துலேயே வீடு அப்படி இப்படியே இருக்கும். இந்த செப்பரேட்லாம் அப்படிலாம் இல்லை, வில்லேஜ்ன்றான எல்லா கோயில்கிட்ட இருக்கும் வந்துட்டு. என்னது திரௌபதி அம்மன், திரௌபதி அம்மன், பெருமாள், சிவன் கோயில், பிள்ளையார், ஐயனார். ஸோ எல்லா சாமியுமே இருக்கும் வந்துட்டு எங்கள் வில்லேஜில் வந்துட்டு. கிராமந்தான் சும்மா சின்னபோது கிராமந்தான். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏரின்னு நாங்கள் சொல்லுவோம் வந்து அதை நாங்கள். ஸோ அதுவும் இருக்குது எல்லாமே. ஒரு கிராமம்னா கோயில் இருக்கும், குளம் இருக்கணும். ஒரு ஊர்னால் சொல்லுவாங்களே, ஊர்னா கோயில் குளம் வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே எங்கள் வில்லேஜில் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாத்தையும் உங்களை சுற்றி காமிச்சிட்டேன். அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது எல்லாம். இப்போ இந்த விழுதி மரம் மாதிரி ஆகிடுச்சு. அப்பா எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நான் 9th படிக்கும் போதோடு சரி, 8th படிக்கும் போதோட சரி, அதுக்கு 9th ஹாஸ்டலு. ஸோ அப்புறம் காலேஜ் அப்படியே போயிட்டதுனால வந்தது கிடையாது. இப்போ தான் அம்மா ஊருக்கு வந்தாலுமே என்ன பண்ணுவோம், அப்படியே போயிடுவேன். வந்துட்டு 1 or 2 or 3 days வந்துட்டு போயிடுவேங்கெல்லாம் வரமாட்டோம். கோயிலுக்கெல்லாம் வரதுலாம் ரேரு. ஸோ இப்போ காட்டுக்கு போகிறதுனால சரி அப்படியே உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா, இதான் வீடு பக்கத்தில். இப்போ தான் அப்போசிட்டு கோயில், ஐயனார் கோயில். அப்படியே அப்போசிட்டு பார்த்தீங்கனாக்கா வீடு. ஸோ இதுதான் எங்களுடைய கிராமம், என்னுடைய கிராமம். ஸோ என் ஊரின் அழகு இதுதான். செம்மையாக இருக்கும். இதுதான் நடுத்தருன்னு சொல்லுவோம். வீடு எல்லாம் வந்துட்டு கம்பக்கத்தில் வீடு இருக்கும். பண்ணிட்டு ஒன்று மீது இது வந்துட்டு ரெண்டு பக்கமும் பின்வாசல் இருக்குது. அந்தாண்ட சைடு அவங்களுக்கு 3 வாசல். ஸோ இந்தாண்ட சைடு இருக்கிற பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு 3 வாசல். இந்தாண்ட சைடு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பின்வாசல். இது வந்து இந்த ஊர்லேருந்து தான் 3 வாசல். இந்த லைன் ஃபுல்லாக 3 வாசல்.
ஸோ இந்த லைனில் இருக்கிறது ஃபுல்லாகவே பின்வாசு. முதல்ல ரொம்ப கூரை வீடாக இருந்தது, எங்கே பார்த்தாலும் வெறும் கூரையாகவே இருக்கும். நம்ம ஊர் பசங்கள்லாம் படிக்காமல் இருந்தாலும் எல்லாருமே வந்து ஃபாரின் போயிட்டு எல்லாம் வீடு கட்டிட்டானுங்க. எல்லா பசங்க படிக்காம தான் ரொம்பலாம் அவ்வளோ படிக்க மாட்டாங்க. பசங்க வந்துட்டுங்க வில்லேஜில் வந்து எல்லாம் அப்படி சுற்றிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஏஜ் வந்தோடனே எல்லாம் ஃபாரின் போயிட்டு எல்லாம் வீடு இப்படி கட்டிட்டாங்க. பார்த்தீங்களா அவ்வளோ கூரை வீடாக இருக்கும். அப்படியே மரக்கட்டெல்லாம் அப்படி முறம் முறமாக அள்ளி கூட்டுவோம் எங்கள் வீட்டிலலாம். நாங்களே வீடு கட்டினதுக்கப்புறம் ஓகே மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த வீடு குடி போயாச்சு, ஆனால் வந்துட்டு யாருமே இன்னும் குடி இருக்கலையாமா என்னன்னு தெரியல. சம்திங் டிஎஸ்ஆர் நல்லா அகலமாக இருக்க மாட்டேன் வீடு. எத்தனை லட்சம் ஆச்சோ தெரியல. இதுதான் சந்து. குட்டிங்க அப்பா கிரைனைட் எடுக்கு. பரவாயில்லையே, ஆள் வேலை பார்த்தாலும் பல்காக தான் வேலை பார்த்தாங்க. கிரைனைட் போட்டுருங்க சூப்பர். இங்கெல்லாம் வந்துட்டு சும்மா தான் கிடந்தது. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ தான் வீடு கட்டியிருக்கிறாங்க. இந்த இடம்லாம் வெறும் ஒரு ஆடு. ஸோ லெமன் எலுமிச்சை மரம் இந்த கேள்வி செத்துருச்சு. செத்துட்டதுனால இப்போ தான் வர முடியல. நாங்கள் யாருமே வரவே முடியாது. ஃபுல்லாக எல்லாம் அடப்பாக தான் கிடக்கும். அதான் எல்லாம் இது யார் வேணாலும் லெமன் பறிச்சுட்டு போகிறது. லெமன் நிறைய கிடக்கு, யாரெல்லாம் முடிச்சுக்கலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இறந்துட்டாங்க. ஒரே ஒரு பையன் வந்தால் இந்த இருக்கிறாரு. இந்த இது இந்த இடமே ராசிலன்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டாங்க. வந்து யாருமே குடிக்கலங்க. அதனால தான் எப்படி கிடக்கு கறிவேலி இதுமாக கிடக்குது. இது பாருங்க கட்டி கொடுத்தாங்க. அந்த இதுக்கு சொல்லி கட்டி பாத்ரூம் இலவச பாத்ரூம் சொல்லிட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டு. வீட்டில் எதுவுமே வந்துருச்சு இந்த வீடு. இப்போ திட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று வர எல்லோரும் என்ன பண்ணுங்க வீடில். சரி அந்த வீட்டில் யாருமே இல்லை. எல்லாமே காரக்குடி நினைக்கிறேன். அவர் போயிட்டார். ஒரு பெரிய ஒரு பெரிய ஆள் மற்ற ரெண்டு பேர்ஸும் இறந்துட்டாங்க. வந்துட்டு ஃபாரினில் ஒரு பையன் வந்துட்டு ஒரு போகிறோம் ப்ராப்ளத்தினால அங்கே அடித்து போட்டாங்கன்னு சொன்னாங்க. அது சம்திங் நந்தெல்லாம் இறந்தே வந்தால் பிறந்த பையன். இதுதான் எங்கள் முருங்க மரம். நான் என்ட்ரன்ஸ் வழியாமல் வரமா நான் பேக் வழியாக தான் போகிறேன். என் என்ட்ரன்ஸ் வந்து சுற்றிட்டு ஒன்று போக முடியாது, நம்மளுக்கு ஷார்ட் கட்டே. ஸோ அதனால் வந்துவிட்டேன் என்னது ஐயோ போட்டு எல்லாம் கட்டி வச்சுருக்காங்களே. இப்போ எப்படி ஓப்பன்னா